நல்ல போல்டா கேளுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்றைக்கு ஆக்சுவலாக எனக்கு வடலூர் போகலான்னு பிளான் பண்ணது. எங்கள் பக்கத்து வழிக்காரு இதில் நீ வந்தாலும் நான் உங்களுக்கு டிக்கெட் போட்டேன், நான் பாசத்தை கட்டுப்பட்டு நான் வந்துட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷம். நம்ம தேவை நம்ம பர்சனலெலாம் எவ்வளோ இருந்தாலும் எனக்கு ஹைஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து ஏ செக்ஷனாக இருந்தாலும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா முஸ்லீம் அதுக்கும் பட் அதில் ஒன்றே ஒன்று என்னென்னா எல்லா உயிர் ஜீவனும் கடவுள் தான் படித்தாருன்ற மாதிரி ஓரளவுக்கு நமக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நமக்கு அந்த பக்ரீத்ன்னு நிறைய உயிர் பலி பண்ணுறது கொஞ்சம் மனசில் குறையா தெரியும். நான் சொல்லுவார் சரி சரி நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு தப்பாக நினைக்காமல் அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, எங்களுடைய அழைப்பை ஏற்று நபிகள் நாயகம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஆர்வத்தோடு வந்திருக்கிற உங்களை சகோதர பாசத்தோடு நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பல்வேறு மதத்தவர்கள் வாழ்கிற நம்ம நாட்டில் ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் அடுத்த மதத்தில் உள்ளவங்களோட இணங்கி சகோதர பாசத்தோடு வாழணும் என்பதற்கு தான் முஸ்லீம்கள் நடத்துகிற மாநாட்டில் நாங்கள் உங்களை என்ன செய்கிறோம், சகோதரர்களாக விருந்தினர்களாக அழைத்திருக்கிறோம். அப்படி அழைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து முஸ்லீம்களை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, நபிகள் நாயகத்தை பற்றி, குர்ஆனை பற்றி, முஸ்லீம்களுடைய வணக்க வழிபாடுகள் அதை பற்றி, முஸ்லீம்களுடைய திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை பற்றி பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். இவங்க ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க, நம்ம மாதிரி இவங்க இல்லையே அப்படின்னு பல விதத்தில் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அப்போ நாங்கள் ஏன் அப்படி இருக்கிறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கசப்பு வராது. ஓ, அவங்க மதத்தில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த சந்திப்பை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். முதலாவதாக ஐயா பெரியவர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பெருநாள் முஸ்லீம்கள் பண்டிகை வரும்ல, பக்ரீத் பெருநாள் நோன்பு பெருநாள்னு இரண்டு பண்டிகை எங்களுக்கு இருக்குது. அந்த பக்ரீத் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அந்த பண்டிகையில் நாங்கள் ஆடுகளை அறுத்து பலியிட்டு அதை ஏழைகளுக்கு தர்மம் செய்வோம். அதை வச்சு அவங்க கேட்குறாங்க, எல்லா உயிரும் கடவுள் படைத்தது தானே, மனிதன் உயிரை படைத்த மாதிரி தானே ஆட்டுக்கும் உயிர் இருக்குது, மாட்டுக்கும் உயிர் இருக்கிறது, அந்த உயிரினங்களை போட்டு அறுக்கிறது வந்து உறுத்தலாக இருக்கிறது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதுவும் ஒரு மனுஷன் அறுத்த நமக்கு உறுத்தலாக தானே இருக்கும். இப்போ ஒரு ஆட்டை அறுக்கும்போது அதுவும் ஒரு உசுறு தானே, ஒரு ஆடு மாடுகள்லாம் உயிராக தான் இருக்கிறது, அதை போய் நீங்கள் மதத்தின் பேரால் அறுக்குறீங்களே அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சந்தேகம் தானே. அது அந்த சந்தேகம் வந்து எல்லோரும் தெரிஞ்சு நீங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சந்தேகம். அது தப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு சந்தேகம். இதை வந்து பல விஷயம் அதில் அடங்கியிருக்கு. முதலாவதாக இந்த உயிர்களை வந்து கொல்லக்கூடாதுங்கிறோம்ல, உயிர்களை கொல்லக்கூடாது. அது வந்து நல்ல ஒரு பரந்த எண்ணம் உள்ளவங்களுக்கு தான் அந்த சிந்தனை வரும். இரக்கம் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த உயிர்கள் மீது என்ன செய்ய கருணை வரும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறேன், இந்த உலகத்தில் வந்து மனிதன் வாழ்வதற்கு தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே நம்ம பயன்படுத்துவதற்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி படைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம குழந்தையாக இருந்து வளர்ந்து பெருசாக இந்த வளர்றோம் என்று சொன்னால் இந்த பூமியில் கிடைக்கிற உணவுகளை வைத்து தான் வளர்றோம். இல்லைங்கதா, ஒரு கிலோ ரெண்டு கிலோவாக பிறக்கிறவங்க வந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை வைத்து தான் சாப்பிடுவோம். அந்த உணவுகளில் இந்த ஆடு மாடு இந்த மாதிரி பிராணிகள் இருக்கு இல்லையா, கோழி, இதுக்கு தான் உயிர் இருக்குன்னு நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. விஞ்ஞான முறை பிரகாரம் நீங்கள் சாப்பிடுகிற சைவ பொருள்களுக்கு உயிர் இருக்கிறது, செடிகளுக்கு உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறதுனால தான் அது வளருது. இந்த மைக்கு வந்து 100,000 வருஷம் ஆனாலும் இதே அளவு தான் இருக்கும், ஒரு அரை இஞ்சி வளராது. நீங்கள் உட்காந்துருக்கிற சேர் வளருமா,
உயிர் இல்லை. உயிர் இருக்கிற எதுவாக இருந்தாலும் வளரும், உயிரற்ற எதுவும் வளரவே வளராது. அது அதே மாதிரி தான் இருக்குது. பழசாக வேண்டாம் போவோம், மக்கி போவோம், ஒன்றுமில்லாமல் போயிடும். வளர்த்து பெருசாகுமா? ஆகாது. ரெண்டாவது வளர்றது ஒன்று, இனப்பெருக்கம் செய்வது. இந்த சேர் இன்னொரு சேர் குட்டி போடுமா? இந்த சேர் இந்த சேர் தான், இந்த மைக்கு இந்த மைக்கு தான், இந்த மைக்கிலிருந்து இன்னொரு மைக்கு பிறக்குமா? பிறக்காது. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற செடிகள்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அது வந்து ஒரு சின்ன விதையை தான் நீங்கள் போடுறீங்க. அது வளருதுன்னா உசுருக்கு போய் தானே வளருது. அதுக்கு உசுறு உயிர் பல வகையான உயிர் இருக்குது, அது ஒரு வகை. அதுக்கு உயிர் இருக்கிறதுனால தான் அது வளர்ந்து பெருசாகிக்கிட்டே வருது. வளர்றது மட்டும் இல்லாமல், ஒரு தானியத்தை போடுறீங்க, அது 100,000 தானியம் ஆகுது. சந்ததி பெரு மனுஷன் வந்து உயிரினங்கள் எப்படி புள்ள குட்டிகள் பிறக்கிறோமோ பெறுறோமோ அந்த மாதிரி வந்து ஒரு கத்தரிக்காய் விதையிலிருந்து நூற்றுக்கணக்கான கத்தரிக்காய், ஒரு முருங்கை விதையிலிருந்து நூற்றுக்கணக்கான முருங்கைக்காய், ஒரு பலாக்கொட்டையிலிருந்து நூற்றுக்கணக்கான பலாப்பழம். அப்போ அதுவும் சந்ததி பெருக்குதுல, 1, 2, 3 பெருக்குகிறது. அப்போ அதுக்கு உசுறு இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு கத்தரிக்காயை நீங்கள் சாப்பிட்டாலும் உயிரை தான் கொள்றீங்க. அதுக்கு வந்து அழுக தெரியாது, அது அது உயிருடைய வகை வேறு. அதுக்கும் உயிர் இருக்குது. உயிர் இருக்குங்கிறது நம்ம கண்ணாலையும் பார்க்குறது தெரியுது. விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு உயிர் இருக்குது என்று நினைச்சிருக்கிறாங்க. ஏன்னா உயிர் பல வகை இருக்குது. நம்ம 6 அறிவு உள்ள உயிராக இருக்கிறோம். நம்ம உயிர் ஆடு உயிர் ஒன்றா, நமக்கு 6 அறிவு, ஆடு மாடுக்கு 5 அறிவு, அதுக்கும் அறிவு இருக்குது. ஆனால் நமக்கு உள்ள அறிவு அது பேசாது, உங்கள்கிட்ட சண்டைக்கு வராது, தற்கு முட்டுறதுக்கு வேண்டாம் வரும், வாதம் பண்ணுறதுக்கு வராது. அப்போ அந்த மாதிரியான அது ஆடுகள்லாம் கூட்டம் போட்டுட்டு மாநாடு நடத்தாது, விளக்கம் சொல்லாது. அந்த வித்தியாசம் இருக்குது. ஆனால் உயிர் தான் அது. உயிர்கள்லையே பல தரங்கள் இருக்கிறது. 1st கிரேடில் உள்ள உயிர், 2வது தரத்தில் உள்ள உயிர், 3வது தரத்தில் உள்ள உயிர். ஆனால் எல்லாமே உயிர் தான். எது உயிர் இல்லைங்கிறோம்? மண் உயிர் இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த தயாரிக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் உயிர் இல்லைன்னு சொல்லுங்கள். எது வளராதோ அது உயிர் இல்லை, எது இனப்பெருக்கம் செய்யாதோ அது உயிர் இல்லை, மற்ற எல்லாமே என்ன இருக்குது? உயிர் இருக்குது. முதல் விளங்கன் முதல் அடிப்படை விஷயம் என்னென்னு கேட்டால், அனைத்துக்குமே உயிர் இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்வதாக இருந்தால் உயிரற்ற பொருள்களை வந்து மனிதன் சாப்பிடவே முடியாது. இதை சாப்பிட்டு சேர சாப்பிடல நீங்கள், அல்லது உருக்கி சாப்பிட முடியுமா? குழம்பு வச்சு தான் சாப்பிட முடியுமா? ஒன்றும் முடியாது. உயிரற்ற எந்த ஒன்றுமே உணவுக்கு பொருந்தாது. உயிர் இருக்கிறத மட்டும்தான் உணவாக என்ன செய்ய முடியும்? மண்ணை திங்க முடியும். மண்ணுக்கு உயிர் இல்லை. மண்ணை சாப்பிட முடியுமா? மண்ணை யாராவது சாப்பிட முடியாது. அப்போ நம்ம சாப்பிடுவதாக இருந்தாலே என்ன இருந்தாவனு உயிர் இருக்கணும். அதுக்கு உயிர் இருக்குது. கத்திரிக்காய்க்கு உயிர் இருக்குது, அதை சாப்பிட முடியும். உருளைக்கிழங்கு உயிர் இருக்குது, அதை சாப்பிட முடியும். நீ வெண்டைக்காய்க்கு உயிர் இருக்கிறது, அரிசிக்கு உயிர் இருக்கிறது, எல்லா கோதுமைக்கும் உயிர் இருக்கிறது, எல்லா தானியங்களுக்குமே உயிர் இருக்க போய் தான் அது வளருதுன்னு காட்டிட்டோமா? அப்போ நம்ம சாப்பிட்றோம். அப்போ உயிரை வந்து வதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ வந்து தானியமும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். எந்த உயிருக்கு நம்மளால் கேடு வரக்கூடாதுன்னா, அப்போ நம்ம என்ன சொல்லணும்? கத்தரிக்காய் சாப்பிட்டா அதுக்கு அந்த வேதனையே நமக்கு தெரியலை. அது அறுக்கும்போது அதுக்கு வேதனையாக தான் இருக்கும். அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இல்லையே தவிர, உயிருண்டா வேதனையாக தானே இருக்கும். சேர்ந்துருக்கிறத பிரித்தா வேதனை தானே? இது மட்டும்தான் வேதனைப்படாது, இந்த சேர் வேதனைப்படாது. விளங்குதா? மற்ற உயிருள்ள எந்த பொருளாக இருந்தாலும் அதை பிரித்தோம்னா என்ன செய்யும்? அது வேதனைப்படத்தான் செய்யும். அப்போ முதல்ல கவனிக்கணும், உயிர் உள்ளதை சாப்பிடக்கூடாது என்று முடிவு எடுத்தால் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி சாப்பிடக்கூடாது. ஏன் தண்ணி சாப்பிடக்கூடாதுங்கிறோம்? தண்ணியை நீ குடிக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. ஆனால் அந்த தண்ணியில் இருக்கிறதை பெருசுபடுத்தி காட்டக்கூடிய கண்ணாடி இருக்குது, பூத கண்ணாடி இருக்குது. அந்த பூத கண்ணாடியை வச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது? ஏராளமான ஃபேக்டரியாக்கள், உயிர்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை தான் குடிக்கிறோம். தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா, வெறும் தண்ணி எவரும் குடிப்பது கிடையாது. தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது? உயிருக்கு இருக்கா இல்லையா? நமக்கு தெரியலை, பெருசாக்கி பார்த்தா தான் தெரியும். அதில் இருக்கிற சின்ன சின்ன, அதாவது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அதில் உயிரினங்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறது. ஒரு குவளை தண்ணீரில் அதில் வந்து அந்த அதை பெருசாக்கி காட்டக்கூடிய கண்ணாடி அதில் வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்?
ஒவ்வொரு இந்த தண்ணி பாட்டில் வச்சுக்கிறீங்கள இந்த மாதிரி கிடக்கும், அதில் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும் உயிர் உள்ள. அப்போ அதை தான் குடிக்கிறோம், நமக்கு தெரியலை. ஆனால் நம்ம தண்ணீரை சாப்பிட்டாலே நம்ம என்னத்தை சாப்பிட்றோம், உயிரை தான் சாப்பிட்றோம். உயிரை தண்ணியை நம்ம சாப்பிடக்கூடாது, கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் அது செத்து போயிருக்குமே தவிர அப்பவும் நம்ம அதை தான் சாப்பிட்றோம். உயிர் செத்து போய் தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை குடித்தா கூட அந்த தண்ணியில் இருந்த அந்த உயிரினங்கள் செத்துருது. சூப் வச்சு குடிக்கிறோம், அப்படி பார்த்தீங்களா, சுடு தண்ணியாக குடிச்சிங்கன்னா சூப்பாக குடிக்கிறீங்க. அப்போ முதல்ல வழங்கன்னு உயிரை தொடக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம வாழ முடியாது. அப்போ உயிர் எல்லாம் சமம் தான் நான் சொல்கிறோம், எல்லாம் சமம்னு சொன்னால் அப்போ எந்த ஒரு தாவரத்தையும் கொல்லாதீங்க. எந்த ஒரு இன்னும் சொல்ல போனால் இந்த தாவரங்கள்லாம் இருக்குல்ல, அதில் ஆண் பெண்ணுன்னு இருக்க தெரியுமில்ல உங்களுக்கு, படித்தவங்களுக்கு தெரியும். தாவரங்களில் பூக்கள் பூக்குது, அந்த பூவிலிருந்து தான் காய் காய்க்குது. ஒரு மாம்பூவில் இருந்தால் மாங்காய் வரும், அதே மாதிரி ஒரு பலாப்பூவில் இருந்தால் ஒரு பலாக்காய் வரும். அந்த பூவிலேருந்து காய் வருதில்ல, எல்லா பூவிலேருந்து காய் வராது. பூக்களில் ஆண் பூண்டு ஒன்று இருக்குது, பெண் பூண்டு ஒன்று இருக்குது. பூவிலும் இருக்குது, ஆண் பூண்டு ஒன்று இருக்குது, பெண் பூண்டு ஒன்று இருக்குது. அந்த ரெண்டும் இணைந்தால்தான் அது ஒரு காயாக உருவாகும். அது எப்படி இணையும், மனுஷன் மாதிரி போய் இணைய முடியாதுல்ல, ஆண் பெண் இணைய முடியாது. பூக்கள் அப்படி இப்படி தான் இருக்கும், அதுக்கு நடமாடுறது முடியாது, அதுக்கு இயக்க நகர்ற சக்தி இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், ஆண் பூவில் வந்து மகரந்த பொடின்னு சொல்லி அதில் ஒரு பொடி இருக்கும், அந்த பொடி வந்து பெண் பூவில் பட்டால் தான் அது வந்து காயாக காய்க்கும். அது எப்படி படும்னு கேட்டால், இந்த வண்டுகள் இருக்குல்ல, இந்த வண்டுகள் இந்த மாதிரி தேனீக்கள் இதுகள்லாம் போய் என்ன செய்யும்னா ஆண் பூவில் போய் உட்காரும், அதனுடைய காலில் வந்து அந்த ஆண் பூவில் உள்ள மகரந்த பொடி ஒட்டிக்கிறோம், அப்படியே வந்து பெண் பூவில் உட்காரும். அப்போ அந்த காலில் இருந்த மகரந்த பொடி வந்து அந்த பெண் பூவில் போய் அந்த சூழ் கூடுற இடத்துல பட்டவுடனே அது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன செய்யுது, மாங்காயாக தேங்காயாக என்ன எந்த காயாக இருந்தாலும் சரி, ஆண்பூவும் பெண் பூவும் சேர்ந்தால் மட்டும்தான் உற்பத்தி ஆகும். அப்போனா உயிருக்கும் தான் நடத்தும். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் மனிதன் ஆடு மாடுலாம் பிறக்கிற மாதிரி காய்கறிகளும் எதில் தான் பிறக்குது, ஆண் பெண் சேர்க்கையில் தான் பிறக்கிறது. அப்போ அது மாதிரி வந்து பெரிய காற்று அடிக்கும் பொழுது அந்த காற்றுல அந்த மகரந்த பூ பறந்து வந்து படும், வண்டுகள் பூச்சிகள் மூலமாகவும் பெருகும். ஆனால் ஆண் பூவுடைய தன்மை பெண் பூவில் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த பெண் பூக்கள் மட்டும்தான் காயாக மாறும், ஆண் பூக்கள் மாறாது. பெண் பூக்கள் எல்லாம் காய்க்குமாண்டா காய்க்காது. எந்த பெண் பூக்களில் வந்து இந்த மகரந்த சேர்க்கை நடந்ததோ அது மட்டும்தான் என்ன செய்யும், காய்க்கும். அப்போ நம்ம என்ன விளைக்கிறோம், உயிர் நல்ல உயிர் இருக்குது, மனுஷன் மாதிரியே ஆடு மாடு மாதிரியே அது இனவிருத்தி செய்கிறது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சாப்பிட்றோம்னு என்ன அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு, அதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு தான் நம்ம அடுத்த நாள் எல்லோரும் செத்து போயிடுவோம். உயிர் உள்ளதை யார் தண்ணி உள்பட, உயிர் உள்ளதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். அப்போ உயிர் உள்ளதை சாப்பிட்றதுங்கிறது வந்து தவிர்க்க முடியாமல் நம்ம வாழ்வதற்கு அவசியமானதாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்றோம் ஒன்று. அப்போ ஆடு மாடுக்கு மட்டும் நம்ம கேட்டோம்னா இதுக்கு வந்து அந்த கேள்வி நின்றுக்கிட்டே இருக்கும், அது எதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ அந்த உலகத்தில் பலவிதமான உணவுகள் இருக்குது. இப்போ உலகத்தில் நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம சைவம் மட்டுமே சாப்பிடுவோம்னு முடிவு எடுத்துட்டோம். நம்ம எல்லோரும் உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களும் ஒரே தீர்மானம் போட்டு இனிமேல் ஆடு மாடு கோழி குருவி எதுவுமே சாப்பிடக்கூடாது, நம்ம சாப்பிட்றதா இருந்தால் அரிசி பருப்பு கிழங்கு பயிர் வகை தான் சாப்பிடணும் இப்படின்னு நம்ம எல்லோரும் முடிவு எடுத்தோன்னு வைங்க, அப்படி முடிவு எடுத்தால் இந்த பொருள்களுடைய விலை வந்து தாறுமாறாக ஏறி போயிடும். எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும்போது தட்டுப்பாடு வராது, எல்லோரும் உருளைக்கிழங்குக்கு போனால் ரேட் ஏறி போயிடும், எல்லோரும் கத்திரிக்காய்க்கு வாங்க போனால் ரேட்டு ஏறி போயிடும். அப்போ ஒருத்தன் உருளைக்கிழங்கு, ஒருத்தன் இறைச்சி, ஒருத்தன் முட்டை, ஒருத்தன் மீன், அப்படி போனால் தான் இதுவே குறைவான விலைக்கு கிடைக்கும். இந்த இருக்கிற அந்த தாவரங்களை மட்டும் சாப்பிடணும்னு சொன்னால் மனிதனுக்கு போதுமான அளவுக்கு இல்லை அது. அப்போ போதுமான அளவுக்கு இல்லைங்கும் பொழுது அதை வந்து இந்த ஈடு கட்டுவதற்காக என்ன செய்யணும்னா நம்ம எல்லோரும் அதை போய் நாடுவோம். நான் மாமிசம் சாப்பிட்டவன் நான் அன்றைக்கி உருளைக்கிழங்கு வாங்கணும், மீன் சாப்பிட்டவன் உருளைக்கிழங்கு வாங்கணும்,
முட்டையை சாப்பிட்டுட்டு இருந்தவன் உருளைக்கிழங்கு வாங்குவான், உருளைக்கிழங்கு விலை ஏறி போயிடும். அப்போ இந்த மக்கள் வந்து வாழ்வது எப்போ லேசாகும்னு சொன்னால், எல்லா உணவும் பழக்கத்தில் இருக்கணும். அதை சாப்பிட்றோம், அதை சாப்பிட்டுக்க, இது சாப்பிட, சாப்பிட்டுக்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த தட்டுப்பாடு வராது, கிராக்கி வராது. ஒரு பொருளுக்கு கிராக்கி வந்துச்சுன்னா என்னவாயிரும், ரேட்டு ஏறிக்கணும், தாறுமாற ஏறி போயிடும். அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த உயிர் வாழ்வதற்கு எல்லாம் கலந்து இருந்தால் தான் சீராக இருக்கும். இல்லாட்டி கோடீஸ்வரன் தான் வாழ முடியும். எல்லாரும் சைவம்னு சொன்னால் ஏழைக்கு வாழ முடியாது. எல்லாம் சைவம்னா விலை ஏறி போயிருமே, அவன் 100 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு சொல்லுவான், அது வாங்க முடியாத. அப்போ ஏழை வாழ முடியாமல் போயிடும். அப்போ வெறும் கோடீஸ்வரம் மட்டும்தான் அது வாங்கி வாழ்ந்த உலகத்தில் வாழ முடியும், லட்சாதிபதிகள் வாழ முடியும் என்கிற அளவுக்கு வருங்கிற அது ரெண்டாவது விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ரெண்டு விஷயமாச்சா. மூணாவது வந்து உடம்பு, நம்ம மனிதன் உயிர் வாழ்வதற்கு நிறைய ஊட்ட சத்துகள் வேணும், பலவிதமான சத்துகள் வேணும். அதில் வந்து இந்த மாடு, இந்த ஆடு, இந்த மாதிரியான மாமிச உணவில் தான் அதிகமான ஊட்டச்சத்துகள், உங்களுக்கு தேவையான சத்துகள்லாம் இருக்குது. தாவரத்தில் கிடைக்கிறத விட அதிகப்படியான சத்து இருக்குது. அதனால தான் என்ன செய்கிறாங்க, உதாரணமாக உங்கள் கண் பார்வை வந்து நல்லா கூர்மையாக இருக்கணுமானால் மீன் சாப்பிடுங்கிறாங்க. அந்த மீனில் தான் கண் பார்வையை வந்து கூர்மைப்படுத்தக்கூடிய விட்டமின்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மீன் சாப்பிடாத சைவ ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சைவத்தை சாப்பிடக்கூடியவங்க மீன் மாத்திரைன்னு எழுதி கொடுக்குறாங்க. அதை வாங்கி, அது மீன் தான் அது, அதை மீனை வச்சு வேக வச்சு அதில் எண்ணெய் எடுத்து அதை வந்து கேப்சூல் ஆக்கி டீப் மாத்திரை மாதிரி ஆக்கி அதை மீன் மாத்திரைன்னு கொடுக்குறாங்க. மீன் சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய சக்தி மீன் மாத்திரையில் கிடைச்சி போயிடுது. அப்போ வந்து அது தேவைன்னு தெரியுது. நீங்கள் சைவம்னு சொல்லக்கூடியவங்களும் அந்த மீன் மாத்திரையை சாப்பிடத்தானே செய்கிறாங்க. அப்போ நீங்கள் அசைவத்தை சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துடுத. அப்போ ஊட்டச்சத்து குறையும் பொழுது எல்லா சத்துக்களும் பேலன்ஸாக இருக்கணுமாக இருந்தால் இந்த மாதிரியான முட்டை மனிதனுக்கு ரொம்ப தேவை. பால் சாப்பிட, நாங்கள் கேட்குறேன், பால் சாப்பிட்றாங்களா எல்லாரும்? சைவம்னு சொல்கிறவங்களும் பால் சாப்பிட்றாங்களா? அசைவம்னு சாப்பிட்ற ஆடு மாடு சாப்பிட்றோமே, நம்மளும் பால் சாப்பிட்றோம். இல்லை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பருப்பு தான் சாப்பிட்ணுங்கிறாங்கல்ல, அவங்களும் பால் சாப்பிட்றாங்க, மாட்டுடைய பாலை சாப்பிட்றாங்க. மாட்டு பால் என்பது சைவமா அசைவமா? அசைவம் தானே. மாட்டிலேருந்து வர்ற இறைச்சி கூடாது, மாட்டிலேருந்து வர்ற பால் மட்டும் எப்படி கூடும்? அது ஒரு உயிரினம் தானே, அது உயிரினத்துலேருந்து தானே வருது. இறைச்சிங்கிறத சாப்பிட்ற மாதிரி தான் பாலை சாப்பிட்றோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த பால் வந்து நமக்காக வேண்டிய உற்பத்தி ஆகுது. ஒரு பெண்ணிட்ட உற்பத்தி ஆகிற பால் அவருடைய பிள்ளைக்கு தானே. அப்போ மாட்டில் உற்பத்தி ஆகிற பூரா தான் அந்த கன்றுக்குடி தானே. மாடு கன்று போட்டவுடனே உங்களுக்கு பால் வருதுன்னா அது எதுக்குரியது? அந்த கன்றுக்குட்டிக்காக தான் அது சுரக்குது. அது அது பெத்த பிள்ளைக்கு தான் அந்த பால். நம்ம என்ன செய்யணும், அதை ஏமாற்றி அந்த மாட்டுக்கு வேறு உணவை கொடுத்து புண்ணாக்க போட்டு பருத்தி குட்டையை போட்டு இதை நீ சாப்பிடு நான் அதை சாப்பிட்றேன்னு என்ன செய்கிறோம், பாலை கறந்து சாப்பிட்றோம். அதுவே என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு உயிரினத்தை ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்க தான் செய்யுது. ஆனால் மனிதன் வாழ்வதற்காக வேண்டி இதெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், ஒத்துக்கிறோம். ஒத்துக்கிறதுனால தான் இதையெல்லாம் செய்கிறோம். அது போக வந்து நீங்கள் இந்த உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, சில தீங்குகள் செய்யும்னு சொன்னால் உயிரை கொள்கிறோம் எல்லாருமே. ஒரு கொசு உங்களை கடிக்குது, கடிச்சிச்சின்னு சொன்னால் ஒரு அடியில் அடித்து சாவடிக்கிறீங்க. ஒரு கடித்ததுக்கு சாவடிக்கிறதா? உங்களை கடித்ததுக்காக வேண்டி அதை கொன்றுவீங்களா? நீங்கள் கொள்ள தான் செய்கிறீங்க. இதை கொல்லாத யார் இருக்குதா? உங்களை கொசு கடிச்சுன்னா அடித்து கொல்லாமல் இருக்கிறீங்களா? அப்போ எனக்கு கேடு தருமானால் நான் அழிச்சிருவேன் அப்படி தான் நினைக்கிறீங்க. அப்போ உயிரத்துக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நல்லா கடிச்சிட்டு போ, நீ ஒரு உயிர் தான், நம்ம யாராவது விடுவோமா? சின்ன டிஸ்டர்ப் பண்ணணும், சின்னதாக டிஸ்டர்ப் பண்ணுது நம்மளை, அதை நம்ம பொறுத்துக்கிற முடியாமல் அடித்து என்ன செய்கிறோம், கொள்கிறோம். எலி வந்து அதனுடைய தேவைக்கு வந்து வயலில் உள்ள தேவை வீட்டில் உள்ள சாப்பிடுது. அதுக்கு என்ன பண்ணுறோம், எலி மருந்தை வச்சு நீ வாழவே கூடாது, கொஞ்சம் நெல்லை சாப்பிட்றதுக்காக உலகத்தில் வாழக்கூடாதுன்னு காலி பண்ணுறோம். யார் காலி பண்ணுறோம்? எல்லாரும், சைவம் அசைவம் எல்லாரும். அசைவம் உள்ள சைவம் உள்ள ஆளுக்கு மட்டும், அசைவத்து ஆளுக்கு மட்டும் காலி பண்ணுறதில்ல, சைவமாக இருக்கிறவங்களும் உயிர் கொள்ளக்கூடாதுங்கிறவங்களும் அவங்க வயல்களில் எலி தொந்தரவு பண்ணால் எலி மருந்து வைப்பாங்களா இல்லையா? அவங்க வீட்டில் எலி இருந்தால் எலி தொந்தரவு வைப்பாங்க. இந்த கொசுவை கொள்றதுக்காக வேண்டி இந்த கொசு பத்தி, அப்புறம் அந்த லிக்யூடு, அப்புறம் பலவிதமானதெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, அது போட்டு சுருண்டு உழுவுது.
அந்த பத்தியை கொளுத்தினவுன கொசுக்கள்லாம் என்ன செய்யுது, சுருண்டு விடுது. ஈயை கூட்டுறதுக்காக வேண்டி அதுக்கு சில பொருள்களை வச்சு என்ன செய்கிறோம், அதை சாப்பிட்டுன்னு செத்து போயிடுது. கரப்பம் பூச்சியை கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்கிறோம், விளக்கமாத்தில் அடிச்சியும் கொள்கிறோம், மருந்து வச்சியும் கொள்கிறோம். அப்போ அதில் என்ன வளங்கள்னா, உயிரை ஒன்றும் செய்யக்கூடாது. அது உயிர் உயிர்ன்னு சொன்னால் நமக்கு என்கிட்ட வந்தால் நான் விடமாட்டேன்னு நிற்கிறமா இல்லையா. எனக்கு இடைஞ்சல் கொடுத்தீங்கன்னா நீ இருக்கக்கூடாது. அப்போ நான் தான் இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டுங்கிறது தான் மனித தன்மை இல்லாமல் மனிதனுடைய தன்மையாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணுண்டா, உயிரை வந்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னோம்னா, அப்போ நீங்கள் வந்து அந்த எந்த துன்பம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, உயிரை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லணும். அது மாதிரி இப்போ நாய் கடிச்சிருச்சுன்னு வைங்க, நாய் வெறி நாய், சாதா நாய் கடிச்சா அவள் பெரிய அளவு சின்ன பிரச்சனை வரும். வெறி நாய் கடிச்சுன்னு சொன்னால் உடம்புல நம்மளும் வெறி நாய் மாதிரி ஆயிடுவோம், அந்த மாதிரி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதற்குரிய தடுப்பு மருந்து இருக்குல்ல, அந்த தடுப்பு மருந்து ஊசி போடுறாங்க. நாய் வெறி நாய் கடித்தவங்களுக்கு ஊசி போடுவாங்க, அது தொப்புளை சுற்றி போடுவாங்க ஊசி. அந்த ஊசி வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க, அந்த ஊசியில் தயாரிக்கிறாங்க, குதிரையிலேருந்து தயாரிக்கிறாங்க, மாட்டிலேருந்து தயாரிக்கிறாங்க. அப்போ மாடு குதிரையில் இருந்து தான் அந்த சத்தை எடுத்து அதை வந்து அந்த நாய் கடித்தவர்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ நீ உயிரில் அது ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அந்த வெறி நாய் கடிக்கு பாதித்தவன் செத்து போயிட வேண்டியதான். அப்போ அந்த மனுஷன் செத்துட வேண்டியதான், அப்புறம் அவனுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் இல்லை. அவனுக்குள்ள மருந்து வந்து அதில் தான் இருக்கிறது, அதில் தான் தயாரிக்கிறாங்க. இந்த ஊட்டியிலலாம் அதுக்குன்னு தனியாக அந்த மாதிரி கிளைமேட்லாம் தயாரிக்க முடியும். ஊட்டி மாதிரி குழு குழுண்டு கிளைமேட் இருக்கும்ல, அங்கே தான் தயாரிக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான வந்து பார்க்குறோம், அதுக்கெல்லாம் நம்ம வந்து உயிரை கொள்ளத்தானே செய்கிறோம். மனிதனுடைய நன்மைன்னு வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், உயிர்களுக்கு அப்போ கேடு செஞ்சாலும் கொள்கிறோம், தேவைப்பட்டாலும் பயன்படுத்திக்கிறோம். அப்போ மனிதனுடைய நன்மைக்கு தான் இந்த உலகத்தில் எல்லாம் படைக்கப்பட்டது என்பதை நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால், இந்த ஆடை இருக்கிற மாடை இருக்கிறதெல்லாம் கடவுள் வந்து நமக்கு தான் படைச்சிருக்கிறார். நமக்கு வானத்திலிருந்து இறைச்சியாக இறக்கி அல்லது இமயமலை மாதிரி மலை மாதிரி குவிச்சு வச்சாருன்னு வைங்க, கெட்டு போயிடும். அந்த இறைச்சி கெட்டு போகாமல் உங்களுக்கு தருவதற்கு தான் அது உசுரை கொடுத்து வச்சுருக்காரு கடவுள். இறைச்சியாகவே வச்சுருந்தா எத்தனை நாளைக்கு வச்சுருக்க முடியும், அதுக்காக தான் செய்கிறார் கடவுள். உனக்கு இறைச்சி உணவாக தர்றேன், அந்த இறைச்சியை வந்து இறைச்சியாக தரலை, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உசுரை கொடுத்து கடவுள் வச்சுருக்கிறார். எப்போ தேவைப்படுது அடுத்து நினைக்க சாப்பிட்டு போ அப்படிங்கிறது தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே கடவுள் மனுஷனுக்கு தான் படைத்தார். இந்த உலகத்தில் அனைத்தையும் படைத்தது யாருக்கு தான், நமக்கு தான். அப்போ நம்முடைய நன்மைக்காகத்தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கும் பொழுது, அப்போ நம்ம அதை தொடர்ந்து சைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அது சரியில்லை. அடுத்து போக இந்த உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது முஸ்லீம் அல்லங்கிற பிரச்சனையை அதை பார்க்கக்கூடாது. முஸ்லீம் மட்டுமா அதை சாப்பிட்றான், இறைச்சி சாப்பிட்ற எல்லாரும் ஆமாம் சொல்கிறாங்க. என்ன சதவீதம், அதனுடைய அளவு அவங்க சதப்படி சொல்கிறாங்க. சதவீதம் எவ்வளவு, நூற்றுக்கு எத்தனை பேர் வந்து வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றாங்க என்று பார்த்தீங்கன்னா 3% குறைவு தான். 100 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் அளவுக்கு தான் காய்கறியும்பாங்க. 97 பேர் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் நாத்திகர்கள் எல்லாரும் எல்லா மதத்துலேயும் சாப்பிட்றாங்க. ஒன்று ஒருத்தர் வந்து ஆடு சாப்பிட்றது மாடு சாப்பிட மாட்டவர் அப்படி ஒன்றா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு அசைவம் சாப்பிடாதும் கிடையாது. அவங்க தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்போ இந்த அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் வந்து இது இஸ்லாமிய பிரச்சனை நீங்கள் பார்க்க தேவையில்லை, எல்லாருமே சாப்பிட்றாங்க. இந்த மேலை நாடுகளில் வந்து 50 பேருமே சாப்பிட்றாங்க. அப்போ வந்து அந்த அதிகமான மக்களுடைய கருத்தாகவும் அது இல்லை, சில பேர் இப்படி சொல்லியிருக்கிறாங்களே தவிர அதிகமான கருத்தாகவும் இல்லை. அது போக என்ன நீங்கள் பார்க்கணும்னு கேட்டால், நம்ம ஒரு உணவை உட்கொள்ளக்கூடிய மனுஷன் இருக்கான்ல, அவன் என்ன மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு உயிரும் நம்ம ஆடு இருக்குன்னு வைங்களேன், அந்த ஆட்டுக்கு நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சு போட்டிங்கன்னா திங்காது, இறைச்சியை மட்டும் திங்காது. இறைச்சியை வெட்டி போட்ட சாப்பிடுமா, மீனை சாப்பிடுமா, முட்டையை வச்சுட்டா சாப்பிடுமா, சாப்பிடாது. ஆடு வந்து புல்லு திங்கும், அந்த மாதிரி அசைவம் சைவத்தை தான் சாப்பிடும், அசைவத்தை சாப்பிடாது. சாப்பிட்டா அது ஜீரணிக்காது, அந்த அதனுடைய குடல் வந்து இந்த இறைச்சி முட்டையெல்லாம் ஜீரணிக்கக்கூடிய தன்மையில் அது படைக்கப்படவே இல்லை.
மாடு அது மாதிரி சாப்பிட முடியாது. அதே நேரத்தில் வந்து மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் வந்து ரெண்டையும் காலங்காலமாக சாப்பிட்டுட்டுருக்குறாங்க. எல்லாம் அரைச்சி தள்ளுறமா இல்லையா, இவன் இறச்சிட்டுன்ட்டு அதனால் செத்து போயிட்டான்னு ஏதாவது இருக்குதா, அல்ல இறச்சி சாப்பிட்டதுனால இவன் வந்து இந்த நோய் அவனுக்கு வந்துருச்சு பெரிய பாரதூரமாக அப்படி வந்துருச்சுன்னு ஏதாவது இருக்குதா. நம்ம வந்து கத்திரிக்காய் தின்னாலும் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, இறச்சியை சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம், நம்ம உடம்பு எல்லாத்தையும் அரைச்சி தள்ளக்கூடிய வகையில் கடவுள் அமைச்சிருக்கிறார். இல்லாட்டி ஆட்டுக்கு மாதிரி அமைச்சிருக்கலாம்ல, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தால் ஆடுக்கு சாப்பிட முடியலையில, ஆடுக்கு வந்து இறைச்சியை சாப்பிட முடியாது, சாப்பிட்டு அது ஜீரணிக்காது செத்து போயிடும். அப்போ உங்களையும் அப்படி அல்லகிற கடவுள் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கருதி இருந்தால் உங்களை என்ன எப்படி படைச்சிருக்கலாம், ஆடு மாதிரி அந்த வயிற்றை கொடுத்து இறைச்சியை தின்னோட செத்து போயிடுற மாதிரி படைச்சி எவன் திறப்பறான். நம்ம இறைச்சியை சாப்பிட்டா செத்துருவோன்றதை அவரை திம்புமா, இறைச்சி 100 கிராம் உள்ளே போனால் ஆள் அவுட்டு அப்படின்னு இருந்தால் ரெண்டு பேரை பார்ப்போம், மூணாவது இறைச்சியும் அம்மாடி இறைச்சி தரக்கூடாது நம்மளை காலி பண்ணிடும். அப்போ கடவுள் எப்படி படைச்சிருக்கிறாரு, மனிதனை வந்து இரு உணவுகளும் ஜீரணிக்கக்கூடிய வகையில் தான் படைச்சிருக்கிறார். ரெண்டு உணவில் எதை நீங்கள் சாப்பிட்டாலும் அது அரைச்சி அதனுடைய சத்துக்களை எடுத்துக்கிட்டு சக்கையை வெளியே தள்ளிடுது. அப்படி எல்லாருடைய உடல் அமைப்பும் படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த பல் வரிசையை பல் இருக்குல்ல, வரிசை அரைஞ்சின்னு சொன்னால் அது சைவ பிராணி, ஆடு மாடுக்கெலாம் பாருங்க அதில் அந்த கோரப்பல்லுன்னு இருக்குல்ல அது இருக்காது, ரெண்டு பல்லு நீட்டிகிட்டு இருக்கும்ல அந்த விசப்பல் அது இருக்காது. சிங்கம் புலி பூனைகள்லாம் இங்கே பாருங்கள் அந்த வரிசையாக இருக்காமல் ரெண்டு பல்லு நீட்டிகிட்டு இருக்கும், அதுதான் பயங்கரம், அதை பார்த்தா பயமாக இருக்கும். மனுஷனுக்கு என்னென்னா அரை விசப்பல் இருக்குது, எல்லா பல்லும் சமமாக இருந்தாலும் இந்த ரெண்டு பல் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இரண்டுக்கும் ஏற்றவனாக நம்ம இருக்கிறோங்கிற அர்த்தம். நீங்கள் சைவத்தையும் சாப்பிடலாம் அசைவத்தையும் சாப்பிடலாம். அது போக உலகத்தில் சில பகுதிகள் இருக்குது, அந்த சில பகுதிகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் அவனுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய சைவ உணவு கிடைக்கவே செய்யாது. இப்போ எக்ஸிமோக்கள்னு இருக்கிறாங்க, பனிப்பிரதேசங்கள் இருக்கிறாங்க, அந்த பனிப்பிரதேசங்களில் எந்த விவசாயம் பண்ண முடியாது, பனிக்கட்டியாக தான் இருக்கும், அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குரிய ஒரே உணவு என்னென்று கேட்டால் மீன் மட்டும்தான், பனி இருக்கிற பண்ணியை ஓட்டை போட்டு அதுக்குள்ளே தண்ணி இருக்கும், கடல் இருக்கும், அதுக்குள்ளே தூண்டியை போட்டு புட்டு சின்ன செய்வாங்க, மீன் எடுத்து சுட்டு சாப்பிடுவாங்க. வேறு அவனுக்கு போய் கத்திரிக்காயும் கிடைக்காது, உள்ளுகளும் கிடைக்காது, அவனுக்கு சாப்பிடுவதற்கு கிடைக்கக்கூடியதே எது மட்டும்தான், மீன் மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்போ நீங்கள் சைவந்தான் சாப்பிட முடியலன்னா அங்கிட்டு செத்து போயிடுவாங்க, சைவந்தான் சாப்பிட முடியாது என்ன மாதிரி. அப்போ எக்ஸி மக்கள் அந்த மாதிரி பனிப்பிரதேச மக்கள்லாம் செத்து போயிடணும், எதுவுமே வேறு ஒன்றும் கிடைக்காது அவனுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வகையில் இது சரியில்லை. அப்போ உணவுகள் என்பது மனிதனுடைய தேவைக்குத்தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு விளங்கிட்டோம்னு சொன்னால் இது உயிர் வதைங்கிறது தெரியாது, உயிர் வதையாக இருக்காது. அது போக இன்னொன்னையும் பார்க்குறோம், உயிரை வதை பண்ணுறோம்ல அதனால தான் கூடாதுன்னு சொன்னால் அவங்க மீனை தவிர்க்க தேவையில்லை. மீனை வந்து யாரும் புடிச்சோட பிடிச்சி அறுத்து சாப்பிட்றதில்லை, அது செத்த பிறகுதான் சாப்பிட்றாங்க. நம்ம வதை செய்கிறது இல்லை மீனை, மீன் என்ன செய்யுது, செத்து போய் தான் விற்கிறாங்க. வித்து வீட்டில் கொண்டு வந்து அடித்து அறுத்தா சாவடிக்கிறீங்க, செத்தை தான் வாங்கிட்டு வர்றீங்க மீனை. அப்போ மீனை நீங்கள் சாப்பிட வேண்டியதான், மீனை நீங்கள் வதை செஞ்சு கொள்ளலையே அதெல்லாம் தானே செத்துருக்குது. அப்போ அதை அதில் வதை இல்லை, வதை இல்லாட்டான அதெல்லாம் சாப்பிடமா, அப்போ சாப்பிடுறான் அது சரியில்லை. அப்போ இந்த சைவந்தான் சொல்வார்களே ஆனால் அவங்க தாவரங்களும் சாப்பிடக்கூடாது, பாலும் சாப்பிடக்கூடாது, தண்ணீரும் கூட சாப்பிடக்கூடாது, அது அதை அர்த்தம் உங்களுக்கு விளக்கிட்டேன். அப்போ அந்த அடிப்படை